ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களை என்றைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி கட்டு. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ஹேமந்த் மேனன் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா காவ்யா நடிச்சிருக்காங்க. மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்னு பார்த்தீங்கன்னா ஷினோத் சகாதேவன் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான இயன்றிப்பு கொடுத்துருக்காங்கன்னா 5K2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை 2019 மலையாளத்தில் கிராண்டாக தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்துக்கான தமிழ் டப்பிங் வெர்ஷன்றது பார்த்தீங்கன்னா இப்போ தந்தி ஒன் யூடியூப் சேனலில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா அமரன். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா சாய் பல்லவி நடிச்சிருக்காங்க. மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்னு பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன் ரிபிள் கொடுத்துருக்காங்கன்னா 10.7 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன மாதம் கிராண்டாக தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 29 ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா பேபி. இந்த படத்தில் யாரையா நடிச்சிருக்காங்கன்னா ஆனந்த் தேவர்கொண்டா, வீரேஜ், வைஷ்ணவி சைட்டன்யா மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்ஸ் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்னா சாய் ராஜேசீலம் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டபிள்யூ கொடுத்துருக்காங்கன்னா 10.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை போன வருஷம் தெலுங்கில் கிராண்டாக தேட்டருக்கே ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடிடி தளமான ஆகா ஓடிடி மட்டும் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த திரைப்படத்துக்கான தமிழ் டப்பிங் வெர்ஷன்றது பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ரீமிங் பண்ணலை. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கான தமிழ் டப்பிங் வெர்ஷன்றது பார்த்தீங்கன்னா ஆகா தமிழில் நம்ம எதிர்பார்க்கலாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா கங்குவா. இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா சூர்யா நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா திஷா படையை நடிச்சிருக்காங்க. பாபி தியோல் மற்றும் சில பிரபலங்கள் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஃபேண்டசி ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்னு பார்த்தீங்கன்னா சிவா அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன் ரிபிள் கொடுத்துருக்காங்கன்னா 10.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இந்த படத்தை இந்த மாதம் கிராண்டாக தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. நீங்கள் இந்த படத்தை இன்னும் பார்க்கலாம், மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள். இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துக்கான ஓடிடி ரைட்ஸ் யார் கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா அமேசான் ப்ரைம் வீடியோ தாங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்கன்னு. நீங்கள் இந்த திரைப்படத்தில் இந்த திரைப்படத்துக்கு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறீங்க, நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற மூவி சம்மந்தமான அப்படின்னா மறக்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சந்திப்போம். பை பை.